அனைவருக்கும் இனிய வணக்கம். சுவிட்சர்லாந்தின் ஆரேஷ்லுஹ்த் என்ற பகுதியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இது நுழைவாயில். நுழைவாயிலில் நுழைந்தவுடன் ஒரே இருள்மயமாக இருந்தது. குகை பார்த்தவுடன் பயமாக இருந்தது. ஐயோ என்று இருந்தது. இப்படியே மூச்சு முட்டி விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த போதுதான் இடையிடையே இப்படியான ஒரு வெளிச்ச வாசல் தெரிந்தது. அதன் வழியே நாங்கள் நடந்து செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த நடைபாதை வழியே ஒரு ஆறு பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு பக்கமும் மலை குன்று பிளவுபட்டிருக்கிறது. நடுவில் ஆறு, ஒரே ஒரு குட்டியாக ஒரு நீர்வீழ்ச்சி, இது ஒரு அருவி கொட்டுகிறது. ஒரு குழாயில் இருந்து நீர் கொட்டுவதைப் போல அது தெரிகிறது. இந்த ஆறின், இந்த நதியின் நிறம் இளம் பச்சை நிறமாக இருந்தது. ஒரு வித்தியாசமான பச்சை நிறத்தில் இது இந்த கோடை காலத்தில் காணப்படுகிறது. இந்த பாதை, இந்த நாங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதை இப்படி குறுகலானதாகத்தான் இருக்கிறது. இதே போல குன்றை, அந்த பாறை குன்றை சுற்றி இந்த நடைபாதையை வளைத்து நெளித்து அமைத்திருக்கிறார்கள். இது வழியே தான் நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அல்லது வந்து கொண்டிருக்கிறோம். போவோரும் வருவோருமாக இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த பாதை இருக்கிறது. அழகான இந்த காட்சியை காண்பதற்கு இரண்டு கண்கள் போதாது. இந்த மலை குன்றின் உயரத்தை பாருங்கள். இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. சலசல சலசலத்து ஓடும் இந்த நதி எங்கு போய்கொண்டிருக்கிறது? இடையிடையே பச்சை பசையில் என்று மரங்கள் காட்சி அளிக்கின்றன. இப்படியே நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம் இறுதி வரைக்கும். கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர்கள் இந்த பாதை செல்கிறது. இப்படியே நாங்கள் இதனுடைய இயற்கை அழகை ரசித்தவாறு செல்ல முடியும். இது கொரோனா காலம் என்பதால் முகமூடி அணிய நாங்கள் மறக்கவில்லை. நிறைய கோடை காலத்தின் விடுமுறை என்பதால் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். நிறைய தமிழர்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வெளிநாட்டவர்கள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இறுதியில் மேலே படிக்கட்டுகள் போல பலகையில், பலகைதான் அந்த வழி முழுவதும் பதித்திருக்கிறார்கள். படிக்கட்டுகள் இருந்தன. அதில் ஏறி மேலே சென்றபோது ஒரு உணவு விடுதி, ஒரு குட்டியாக ஒரு உணவு விடுதியோடு முடிவடைகிறது. அந்த உணவு விடுதியிலே விலை எக்கச்சக்கம். மீண்டும் திரும்பி நாங்கள் வந்த வழியே திரும்பி நுழைவாயிலை அடைந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம்.